திரு பூபதி கார்த்திகேயன் அவர்களின் பிகே ஃபில்ம்ஸ் தயாரிப்பில் ராஜாஜி அவர்களின் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் அம்புநாடு 9 குப்பம் என்கிற திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியை பார்த்தோம். இந்த திரைப்படம் சமூகத்தில் நிலவும் சாதிய முரண்களை மையப்படுத்தி ஏற்கனவே எழுதப்பட்ட நாவலை தழுவி எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிலவுகிற சாதிய முரண்களை விவரிக்கிறது. புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் நாடு என்கிற கட்டமைப்பு முறை இன்றைக்கும் இருக்கிறது. அரசு ஆட்சி நிர்வாகம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்டு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றாலும் அதற்கு கட்டுப்படாத அல்லது உட்படாத ஒரு நாடு கட்டமைப்பு முறை அல்லது நிர்வாக முறை இன்னும் இதுபோன்ற மாவட்டங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டாலும் அதையும் மீறி நாடு என்கிற அமைப்பு முறை அந்த நாடு என்கிற கட்டமைப்புக்கு உட்பட்ட கிராமங்களை கட்டுப்படுத்துகிறது, நிர்வகிக்கிறது. அந்த நாடு என்கிற கட்டமைப்பில் எடுக்கப்படுகிற முடிவுதான் முக்கியமானது, அதுதான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். காவல்துறை, வருவாய்த்துறை, சட்டமன்றம், சட்டம் என்றெல்லாம் இருந்தாலும் கூட அந்த நிர்வாகத்தை கடந்து இயங்கக்கூடிய நாடு என்கிற கட்டமைப்பு நிர்வாகம் இன்னும் இதுபோன்ற மாவட்டங்களில் நடைமுறையில் இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அம்பு நாடு என்கிற திரைப்படம் அமைந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் பல கலைஞர்கள் பங்கேற்றாலும் சிபிஐஎம்எல் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பழ ஆசைத்தம்பி அவர்களும் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடிக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகிய தலைவர்களின் கொள்கைகளை, கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் மக்களை அரசியல்படுத்துகிற சமூக விடுதலை இயக்கம் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. அந்த சமூக விடுதலை இயக்கத்தோடு தொடர்புடைய மக்கள், உழைக்கிற மக்கள், இன்னும் சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் எழுச்சி பெறுகிறார்கள் என்பதை விவரிக்கிற படம். அம்பு நாடு அந்த மக்களை கட்டுப்படுத்துவதற்காக கூட்டத்தை கூட்டுகிறது. அதற்கு கட்டுப்பட தேவையில்லை என்று சமூக விடுதலை இயக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. சட்டத்தை மதிப்போம், சட்டப்படி அனைத்தையும் அணுகுவோம், சட்டத்தின்படி உரிமைகளை மீட்போம், காலம் காலமாக நிலவுகிற இந்த அடிமை முறையிலிருந்து விடுதலை பெறுவோம் என்று எடுத்துரைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக சமூக விடுதலை இயக்கம் இந்த திரைப்படத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது. கட்சியில் சேர்கிறார்கள், அரசியலை பேசுகிறார்கள், நகர்ப்புறங்களுக்கு சென்று சம்பாதிக்கிறார்கள். அதனால் அவர்கள்
கூணி குறுகி கிடந்த நிலையிலிருந்து மீறி எதிர்த்து நாடு கட்டமைப்பை எதிர்த்து பேசுகிறார்கள் என்று ஆதிக்கம் செலுத்தியவர்கள் புலம்புகிற நிலை. என்றாலும் கூட கடந்த காலங்களில் நாம் ஆதிக்கம் செலுத்தியது போல் இப்போது செலுத்த முடியாது. சட்டத்திட்டங்கள் மாறிவிட்டன. அவர்கள் புகார் கொடுத்தால், வழக்கு தொடுத்தால் நீதிமன்றம் என்று அலைய நேரிடும் என்கிற அச்சம் சாதியவாதிகளுக்கு, ஆதிக்க சக்திகளுக்கு உருவாகியிருக்கிறது என்பதை இந்த படம் உரையாடலின் மூலம் உணர்த்துகிறது. கோவிலில் சாமி கும்பிடுகிற இடத்தில் பூசாரி கையில் இருக்கிற தட்டை தொட்டு திருநீர் எடுக்க ஒரு தலித் இளைஞன் முயற்சிக்கிறார். அதனால் அந்த கோயிலில் மோதல் ஏற்படுகிறது. அப்படி மோதல் ஏற்பட்டாலும் உடனடியாக அவர்களை ஒடுக்குமுறையின் மூலம் அடக்கிவிட முடியாது என்று சாதியவாதிகள், ஆதிக்க சக்திகள் அஞ்சுகிறார்கள். அதே வேளையில் உள்ளாட்சி தேர்தலிலும் தலித்துகளின் வாக்குகள் நமக்கு முக்கியம் என்று கணக்கு போடுகிறார்கள். ஒருபுறம் அரசியலுக்காக அவர்களை அரவணைக்க வேண்டும் என்று சாதியவாதிகள் கருதினாலும், இன்னொரு புறம் சாதி கௌரவத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மேலாதிக்க போக்கும் இருக்கிறது. அதற்காக அம்பு நாடு கூட்டத்தையே கூட்டி அவர்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்த நிலையில் பாதிக்கப்படுகிற தலித் மக்கள் சமூக விடுதலை இயக்கத்தின் உதவியை நாடுகிறார்கள், சட்டப்படி அணுகுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர்களை வளைத்து போடுவதற்கு, அதிலிருந்து மீட்பதற்கு இந்த சமூகத்திலிருந்தே தேர்தல் ஆசையில் உள்ள ஒருவனை பிடித்து அவன் மூலமாக தலித் மக்களை தம்பயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் உடன்படவில்லை, அதற்கு அவர்கள் இணங்கவில்லை. இதை அந்த நபரே போய் ஆதிக்க சக்தியிடம் சொன்ன பிறகு ஆத்திரப்பட்டு அந்த கோவிலில் திருநீர் எடுக்க முனைந்த தலித் இளைஞனை, தன் குடும்பத்தில் காலங்காலமாக உழைத்தவனின் பிள்ளையை, சன்னாசி என்கிற ஒருவரின் மகனை, கல்லூரியில் படிக்கிற மகனை படுகொலை செய்து குளத்திலே வீசிவிடுகிறார்கள். படம் அதோடு முடிகிறது. அம்பு நாடு எத்தகைய சாதிய முரண்களை கொண்ட ஆதிக்க சக்திகளின் கைகளில் சிக்கிய ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கான ஒரு படம். அம்பு நாடு என்கிற நாடு கட்டமைப்புக்குள்ளே உள்ள பிரச்சனை மட்டுமல்ல, இந்த நாடு கட்டமைப்புள்ள எல்லா மாவட்டங்களிலும் இந்த நிலை இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு சமூகத்தில் நிலவுகிற யதார்த்தமான நிலை. என்னதான் கம்யூனிச சித்தாந்தங்களை, பெரியாரிய சிந்தனைகளை, அம்பேத்கரிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு இந்த மக்கள் எழுச்சி பெற நினைத்தாலும், அவர்களை சாதி வெறியர்கள் ஒடுக்குகிறார்கள், படுகொலை செய்கிறார்கள் என்பதையும் இந்த படம் உணர்த்துகிறது. அதை மீறி எழுச்சி பெற வேண்டிய தேவை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அரசியல் சக்தியாக மாறுவதன் மூலம்தான் இதனை சாதிக்க முடியும் என்று உணர்த்தக்கூடிய, எடுத்துரைக்கக்கூடிய, விளக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த அம்பு நாடு ஒன்பது குப்பம் திரைப்படம் விளங்குகிறது. ஒரு சமூக பொறுப்புணர்வோடு இளைஞர்கள், ராஜாஜி இயக்குனர், பூபதி கார்த்திகேயன் தயாரிப்பாளர், படத்தில் நடித்த அனைத்து இளைஞர்களும், பல ஆசை தம்பி உட்பட முற்போக்கு இடதுசாரி சிந்தனையாளர்கள், ஆதலால் வணிக நோக்கம் எதுவும் இல்லாமல் சமூக மாற்றத்தை மையப்படுத்தி இத்தகைய சாதிய முரண்களை அரசியல்படுத்துவதன் மூலம் சீர் செய்துவிட முடியும், ஒடுக்கப்படுகிறவர்கள் திமிரி எழுந்து
தம்முடைய உரிமைகளுக்காக போராட முடியும், போராட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு திரைப்படம். இயக்குநருக்கும் இதர கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் தொடர் பழ ஆசை தம்பி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சார், ஜெய்பீம் திரைப்படத்துக்கு பிறகு பெரிய இந்த ஜாதி ரீதியான படங்கள் எதுவுமே வரதுக்கு தெரியாமல் போயிடுச்சு, என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை பெரிய அளவில் வரவேற்பும் பெறலை, படங்களும் பெரிய அளவில் எடுக்கப்படலை. இல்லை அது வந்து விஷால் வந்து தெரிவிச்சிருக்காரு, 3 கோடிக்கு மேலே பட்ஜெட் உள்ள படங்கள் எடுக்க தயாரிப்பாளர்கள் வராதிங்கன்னு கூட சொல்லியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க? அதாவது படத்தில் இருக்கிற கண்டென்ட், அந்த கருப்பொருள் சரியாக இருந்தாலும் கூட வணிக அடிப்படையிலான பிரம்மாண்டங்கள் தயாரிப்பு முறைகள் வெற்றி பெறுவதற்கான ஒரு உத்தியாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. மிக குறைந்த பொருளாதாரத்தை கொண்டு எடுக்கப்படுகிற திரைப்படங்கள் எதிர்பார்ப்பதை போன்ற ஈர்ப்பை மக்களிடத்தில் ஏற்படுத்துவதில்லை. வெற்றி பெறுகிற படங்களில் எல்லாம் அப்படி பிரம்மாண்டங்களை வைத்து தான் வெற்றி பெறுகிறார்கள் என்றும் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் படத்தை எடுக்கிற முறை, காட்சி அமைப்பு முறை, அதற்கான வல்லுநர்களை தேர்வு செய்கிற முறை, இசையமைப்பாளராக இருந்தாலும் பாடல் எழுதக்கூடியவர்களாக இருந்தாலும் அதில் பங்கேற்கக்கூடிய ஆளுமைகள் என்று பார்க்கிறபோது செலவினம் கூடுகிறது. ஆகவே செலவினம் கூடுகிற அளவில் தரமான படத்தை தயாரிக்கிற நிலையில் வணிக களத்தில் போட்டியில் வெற்றி பெறுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் எந்த பிரமாண்டமும் இல்லாமல் பெரிய அளவிலே செலவு செய்யாமல் கருத்தை மட்டுமே முன்னிறுத்தி எடுக்கிற படங்களும் அவ்வப்போது வெற்றி பெற்று தான் வந்திருக்கின்றன. ஆகவே ஜெய்பீம் திரைப்படம் போல பிற படங்கள் பிரமாண்டமான முறையிலே எடுக்கப்படவில்லை என்று சொல்லலாம். அதனால் அந்த படங்கள் சொல்லுகிற கருத்துக்கள் வலுவில்லாத கருத்துக்கள் என்று சொல்ல முடியாது. விருதுகளும் ஜெய்பீம் போன்ற திரைப்படங்கள் பெறவில்லை, அதை எப்படி பார்க்குறீங்க? அது போன்ற படங்களை ஊக்கப்படுத்தக்கூடாது என்று விருதுகளை தேர்வு செய்யக்கூடிய இடங்களில் இருக்கிற தேர்வு குழுவை சார்ந்த வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அதுவும் கடந்து போகும். இது போன்ற படங்களுக்குத்தான் இனிமேல் விருது வழங்க வேண்டும் என்கிற நிலையில் உள்ளவர்கள் அந்த குழுவில் இடம்பெறுகிற காலம் வரும். தொடர்ந்து தமிழகத்தில் தேவையான மருந்துகள் மருத்துவமனைக்கு தரணும்னு சொல்லி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. மருத்துவ பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என தெரிவிச்சிருக்காரு. இதில் உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் சார்? திரைப்படத்தை நரேந்திர மோடி அவர்களுடைய வாக்குறுதி ஒன்று சொல்லியிருக்காரு, தேர்தல் வாக்குறுதியாக மத்திய பிரதேசத்தில் அவர் சொல்லியிருக்காரு, அனைத்து அவர் சொல்லக்கூடிய அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க தேர்தல் வாக்குறுதி? அவங்க இந்த திரைப்படத்துக்காக மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்காங்க. படத்தை வந்து இப்போ மாமன் இப்போ இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்து நிறைய கருதம் இருக்கு. இப்போ அம்பு நாடு படம் பார்த்து இந்த ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாரா முதல்வர்? அது முதல்வர் இந்த படத்தை பார்க்கணும், பார்த்த பிறகு அவர் எப்படி உணர்கிறார் என்பதை பொறுத்து இது இருக்கிறது. இந்த கேள்விக்கு நான் நேரடியாக பதில் சொல்ல முடியாது. நான் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல அந்த மாதிரியான ஒரு அதிகார பீடத்தில் நான் இல்லை. பரிந்துரைக்கலாம், வேண்டுகோள் வைக்கலாம். சமூகத்தில் நாடுங்கிற பெயரால் நிகழ்கிற இந்த அடக்குமுறைகளை கண்டும் காணாமல் கடந்த காலங்களில் ஆட்சி அரசு கட்டமைப்புகள் இருந்திருக்கின்றன, ஆட்சி நிர்வாகம் கடந்திருக்கின்றன. ஆனால் அதே போல் கடந்து போவது சமூகத்திற்கு பாதுகாப்பில்லை, பாதுகாப்பானதில்லை. இது போன்ற பெயரில் நிகழ்கிற ஒடுக்குமுறைகளை கட்டுப்படுத்துவதற்கு, முறைப்படுத்துவதற்கு அல்லது தடுப்பதற்கு காவல்துறை உள்ளிட்ட அரசு அமைப்புகள் முன்வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த படத்தை பார்க்கிற போது அதுதான் எனக்கு தோன்றியது. விழிப்புணர்வு ஏற்ற மாதிரி கவர்மெண்டே வந்து ஸ்பான்சர்,
இந்த மாதிரி ஒரு ஜாதி ஒழிப்பு படம் தான் வரல சார். இது வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சர் தமிழக அரசு ஸ்பான்சர் பண்ற மாதிரி, அது வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ற மாதிரி ஏன் சார் பண்ணுறது? நல்ல ஆலோசனை, உங்கள் கருத்தை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன். பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் ஜாதி இயக்குநர்களா வந்து அடையாளம் காட்டப்படுறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அவங்க சாதி சாதி வாழ்க சாதி வாழ்க என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல, சாதி பெருமையை பேசக்கூடியவர்கள் அல்ல, சாதியால் நிகழ்கிற கொடுமைகளை வெளிச்சப்படுத்துகிறார்கள் அவ்வளவுதான். அவர்களை சாதியவாதிகள் என்று சொல்லுகிறவர்கள் தான் சாதியவாதிகள். சார், இன்னொரு ஒரே ஒரு க்வெஸ்சன் சார், சார் லாஸ்ட் க்வெஸ்சன் சார். சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஜாதி ஒழிப்பு பெரியார் வந்து பண்ணாருங்க, இன்னும் சில உணவகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதி பேர் வச்சுதான் உணவுலாம் இருந்து, இது தமிழக அரசு என்ன சார் முயற்சி பண்ணாது தடுக்கிறதுக்கு எதாவது பண்ணாங்களா? அந்த மாதிரி எங்கெங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், அதை நம்ம முதல்வருடைய கவனத்தை கொண்டு போவோம். கட்டாயம் அப்படி இருந்தால் அது அழித்தொழிக்கப்படணும். அந்த கருத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அரசு தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே அது போன்ற அடையாளங்கள் இருந்தால் அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம். சமீபத்தில் நடிகர் கார்த்தி மெட்ராஸ் மக்கள் ஜாதி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மெட்ராஸ்லேயும் வந்து தேவர் ஹோட்டல், நாயக்கர் ஹோட்டல், இது தேவர் தெரு, நாயக்கர் தெருன்னு பல தெருக்களும் இருக்கிறது. இப்படி ஒரு நடிகர் சொல்லும் போது அது வந்து ஒரு பெரிய அளவில் மக்களிடையே போய் ரீச் ஆகுது, இது எப்படி பார்க்குறீங்க சார்? மெட்ராஸ் மக்கள் ஜாதி பார்க்கக்கூடாதுங்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி இருக்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, பார்க்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய இன்டைரக்ட் மெசேஜ். ரைட்.